அமிதாப் பச்சன், அபிஷேக் பச்சன், ஐஸ்வர்யா ராய் அவங்க வீட்டில் அந்த குட்டி பாப்பாக்கெல்லாம் COVID-19 பாசிட்டிவ் என்ற செய்தி வந்ததுல இருந்தே சோசியல் மீடியாவில் சில ட்ரெண்ட்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு. லாக்டவுன் முதல் நாள் அன்று நீங்கள் தானே விளக்கெல்லாம் ஏற்றி நீங்கள் மணியெல்லாம் அடிச்சிங்க, அதனால நல்லா அனுபவிங்க அப்படின்னு ஒரு ஹேட்ரட் ட்ரால் ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு. அதன் பிறகு அமிதாப் பச்சன் சீக்கிரம் ரெக்கவர் ஆகணும்னு மற்ற திரை நட்சத்திரங்கள்லாம் செய்தி போட்டப்ப, ஏன் அவங்க ஃபேமிலி மட்டும்தான், பச்சன் ஃபேமிலி மட்டும்தான் மேட்டர்ஸா, மற்ற ஃபேமிலியெல்லாம் அவங்களுக்கு கவலை இல்லையா, ஆல் லைஃப்ஸ் மேட்டர்னு ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ணிச்சு. அதை தவிர வந்து ஆல்மோஸ்ட் அவர் அமிதாப் பச்சன் வந்து ஐசியூவில் வந்து அப்படி அந்த மாஸ்கெல்லாம் போட்டு கிட்டத்தட்ட மரணப்படுக்கையில் பார்த்தோன்னே பதட்டத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு ஒரு கிளிக்பைட்டான தம்ப்நெயில்லாம் போட்டு நிறைய வீடியோஸ்லாம் வந்து ரிலீஸ் ஆச்சு. இப்போ இதில் நாம் என்னென்னா எவ்வளவு இம்மெச்சூர்டாக இருக்கிறோம், எவ்வளவு பொறுப்பற்று இருக்கிறோம் என்பதற்கு இந்த ஒரு சம்பவம் வந்து ஒரு உதாரணம். ஒரு குடும்பம், அது யாராக வேணா இருக்கட்டும், அது அமிதாப் பச்சன் குடும்பமாக இருக்கட்டும், ஒரு சாமானிய குடும்பமாக இருக்கட்டும், அவர்களுடைய குடும்பம் ஏற்கனவே ஒரு நெருக்கடியில் இருக்கிற பொழுது அவர்கள் மனது புண்படுகிற வகையில் அதை பயன்படுத்தி நாம் வந்து வேற ஏதாவது செய்தோம்னா அது வந்து நம்முடைய இம்மெச்சூரிட்டியை காட்டுகிறது. இந்த நேரத்தில் கண்ணியத்தோடு நடந்து கொள்ள வேண்டியது நம்ம ஒவ்வொருவரின் கடமை என்பதையும் நம்ம சுட்டி காட்டுகிறோம். அதை நம்ம ப்ரூவ் பண்ணாமல் நம்ம அரசியல் கொள்கையெல்லாம் நம்ம வந்து சண்டை போட்டு என்ன பண்ண போகிறோம். இதுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் எவ்வளோ பணக்காரனா, எவ்வளோ பாதுகாப்பாக, எவ்வளோ பெரிய மாளிகையில் இருந்தாலும் உங்களையே வந்து தொற்றக்கூடிய அளவுக்கு மிக கொடூரமான வைரஸாக இந்த கொரோனா COVID-19 இருக்கிறது என்ற ஒரு உண்மையை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இதுக்கு உலகத்தில் வேக்சின் இருக்கா, சில நாட்டில் இருக்குன்றாங்க, இந்தியாவிலே இருக்குன்றாங்க, இல்லைன்றாங்க, வரப்போகுதுன்றாங்க, வரலன்றாங்க, என்ன நிலவரம் எல்லோருக்கும் புரியும்படி சொல்ல முயற்சி பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். வணக்கம், இது ராஜ்முகன் ரிப்போர்ட். 6 மாதம் முன்னாடிங்க சைனாவில் முதல் முறையாக இந்த COVID-19 ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிச்சி வெளியிட்டாங்க. அது இப்படிதான் ஒரு உருவத்தை நீங்களாம் கூட போட்டோல பாத்திருப்பீங்க, வட்டமா ரவுண்டா ஒரு உருவம், பால் மாதிரி, அதுல அங்கங்க ஸ்பைக்ஸ் இருக்கும், சின்ன சின்ன ஸ்ட்ரா மாதிரி. நம்ம ஊர்ல உடனே கொரோனா வட, கொரோனா தோசை எல்லாம் போட்டு, கொரோனா அவேர்னஸ் ஹெல்மெட் எல்லாம் கூட போட்டு அந்த மீமு அதெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. அப்படிப்பட்ட அதோடைய அந்த ஒரு ஸ்பைக்கை மட்டும் கலட்டி அதை வந்து டீஆக்டிவேட் பண்ணி, அதை புரிய முடியும் சொல்லணும்னா ஒரு இரும்பு ஆணி, அது வந்து நம்ம சுவர்ல அடிச்சோம்னா போய் அப்படியே ஸ்ட்ராங்கா நிற்கும், அதுல என்ன வேணா மாட்டலாம். அதே ஆணியை வந்து நம்ம நல்லா புசுக்கி அப்படி தொட்டாலே உடையிற மாதிரி மாத்தி அதை கொண்டு போய் வச்சா அதுல ஒட்டுமா, ஒட்டவே ஒட்டாது. அதே மாதிரிதான் COVID-19 அந்த ஒரு ஸ்பைக்கை கலட்டி அதை டீஆக்டிவேட் பண்ணி அதோடைய ஆன்டிஜென்ஸ் எல்லாம் கொண்டு போய் அந்த வேக்சினா மாத்தி உடம்புல செலுத்துறாங்க. அதை உடனே என்ன பண்ணுறது, உடம்புல இருக்கக்கூடிய ஆன்டிபாடிஸ் அதுக்கு எதிராக போய் பயங்கரமா அட்டாக் பண்ணுறது, அந்த அட்டாக்ல நிக்க முடியாம COVID-19 அழிஞ்சு போயிருது. எங்க போயிருது, உடம்புலே ஒரு ஓரமா இருக்கும், பயப்பட வேண்டாம், உடம்புல ட்ரில்லியன் கணக்கான வைரஸ் பாக்டீரியாலாம் அப்படி ஓரமா இருக்கு. அது வந்து அடுத்த முறை இதே வைரஸ் உடம்பை தாக்காமல் இருப்பதற்கு அது துணை செய்கிறது. இவ்வளவுதான் விஷயம். இதை 6 மாசமாக உலகத்துல யாரெல்லாம் பண்ணாங்கன்னா, கிட்டத்தட்ட 145 வேக்சின்ஸ் வந்து எல்லா நாடுகளும் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறாங்க. இந்த 145 வேக்சின்ஸ் தான் வந்துருச்சுன்னு சந்தோஷப்பட முடியாது. அதுல கிட்டத்தட்ட 19 வேக்சின்ஸ் மட்டும்தான் ஆஃப் வே த்ரூ, மனிதர்களை வைத்து டெஸ்ட் பண்ற லெவலுக்கு வந்து அதை தாண்டி வந்துட்டாங்க. சரி, என்னென்ன ஸ்டேஜஸ் ஆஃப் டெஸ்டிங் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ப்ரீ கிளினிக்கல் ஸ்டேஜ், மருத்துவ டெஸ்டிங்க்கு முந்தைய ஸ்டேஜ் என்னது, இதை முதல்ல சுண்டலிக்கு போடுவாங்க, அங்க ஆரம்பித்து குரங்கு வரைக்கும் டெஸ்ட் பண்ணுவாங்க. சுண்டலியில் இருந்து குரங்கு வரைக்கும் என்னென்ன ரிசல்ட் வருதுன்னு பார்த்துட்டு அதன் பிறகுதான் அடுத்த நிலை கொண்டு போவாங்க. அது என்னன்னு பார்த்தா 30 வாலண்டியர்ஸை செலக்ட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஆர்மி கால் எடுக்கிற மாதிரி திடகாத்திரமா நல்ல ஒரு ஒரு ஆன்டிபாடிஸ் உடம்புலயே சுரக்கக்கூடிய அளவுக்கு எதிர்ப்பு சக்தி உள்ளவர்களை செலக்ட் பண்ணி இந்த வேக்சினை போடுவாங்க. அவங்க உடம்பு எப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணுதுன்னு அப்சர்வ் பண்ணுவாங்க. அதன் பிறகு அடுத்த நிலை என்னன்னா, குழந்தைகள், இது ரொம்ப குரூசியல், குழந்தைகள், பெரியவர்கள், நோய் தொற்று ஏற்படக்கூடிய ஆட்கள், இந்த 3 கேட்டகரியில 100 பேரை செலக்ட் பண்ணுவாங்க. 100 குழந்தைகள், 100 பெரியவர்கள், 100 நோயாளிகள், கிட்னி டிசீஸ்லாம் இருக்கும் இல்லையா, அது மாதிரி ஆட்கள் செலக்ட் பண்ணி இந்த வேக்சினை போட்டு இதோடைய பின்விளைவுகள் வருதாம்பாங்க. யாருக்கு எந்த அளவுக்கு கொடுக்கணும்ன்ற அளவுகோலை எவாலுவேட் பண்ணுவாங்க. இது எப்படி உடம்புல ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிப்பாங்க. இந்த ஸ்டேஜ்ல இருந்து அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போவாங்க. என்னன்னா, 1000 பேரை ஒரு ரெட் ஜோன்ல இருந்து வாலண்டியர்ஸா செலக்ட் பண்ணுவாங்க. 1000 பேருக்கு வேக்சின் கொடுத்துருவாங்களோ நோ, அதில் 500 பேருக்கு மட்டும் கொடுப்பாங்க. யாருக்கு வேக்சின் தராங்கன்னு கூட அவங்களுக்கே தெரியாது. மீதி 500 பேருக்கு விளைவை ஏற்படுத்தா மருந்து, பிளாசிபோன்னு ஒன்று, அதை தருவாங்க. இவர்கள் இந்த 1000 பேருடைய ரிசல்ட் எல்லாம் அப்சர்வ் பண்ணுவாங்க, இதையெல்லாம் எவாலுவேட் பண்ணுவாங்க. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரலப்பா அப்படின்னு பார்த்துட்டு பிறகு தான் அடுத்த ஸ்டேஜ். என்ன ஸ்டேஜ், ஒரு பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போயிட்டு இதை வந்து நிறைய மக்களுக்கு, லட்சக்கணக்கான மக்களுக்கு தந்து, இதற்கு முன்னாடி அந்த 3 ஸ்டேஜ்லையும் வராத விளைவுகள் ஏதாவது வருதான்னு பார்ப்பாங்க. இதற்கு முன்னாடி அந்த 3 ஸ்டேஜ்லையும் அந்த நல்ல ரிசல்ட் இங்கே வருதாங்கிறத பார்த்துட்டு கடைசியா அப்ரூவல் தருவாங்க. யார் தருவாங்க, இந்திய மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனமும் இந்திய மருந்துகளுக்கான தர கட்டுப்பாடு நிறுவனம், 2 நிறுவனமும் சேர்த்து தந்த பிறகு மில்லியன் கணக்கில் குட்டி 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 குட்டியா வேக்சினா பண்ணி போலியோ மருந்து கொடுத்த மாதிரி அங்கங்க மூலிகை மூலையில தருவாங்க. சரி, இதுக்கு வந்து இந்தியாவிலேயே 12 மையங்கள் தான் இப்போ இந்த வேக்சினை டெவலப் பண்ணுவதற்கு, ஆராய்ச்சி செய்வதற்கு, பயன்படுத்தி பார்ப்பதற்கான அனுமதி பெற்றிருக்கு. 12 மையங்கள்ல ஒன்னு சென்னையிலயும் இருக்கு. இது ஒரு நல்ல செய்தி. எந்த நிறுவனம் பார்க்கிற பொழுது இது வந்து முக்கியமான வேக்சினை இந்தியா லெவலில் அந்த 19 பேர்ல யாருன்னு பார்க்கிற பொழுது, ஹைதராபாத், பிரசித்தி பெற்ற பிரியாணிகளை தயாரித்த ஹைதராபாத்ல
பாரத் பயோடெக் நிறுவனம் என்ன பண்ணுது, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் வைரலஜியோட சேர்ந்து, இந்திய மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தோட சேர்ந்து கோவேக்சின் அப்படின்ற ஒரு வேக்சினை தயாரிச்சிருக்கிறாங்க. அது வந்து ஆஃப் வே த்ரூ இந்த லெவல் ஆஃப் ஸ்டேஜஸ்ல பாதையை தாண்டிருச்சு, ரொம்ப வெற்றிகரமா இருக்கு, ரொம்ப எஃபெக்டிவா இருக்குன்றாங்க. இப்ப எங்க சர்ச்சை வந்ததுன்னா, இது பாதி தானே தாண்டி இருக்கு, இன்னும் முடிசா தாண்டலையே, அதற்குள்ள அவசரப்பட்டியா மக்களுக்கு தரீங்க, இதோடைய பின்விளைவுகள் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இதை விட மோசமா இருந்தா அது எப்படி, இது வந்து பெர்மனண்டா ரிவர்ஸ் பண்ண முடியாத பல வாத பிரச்சனைகளை ஏற்படுத்திட்டா உடம்புல என்ன பண்ணுவீங்கன்ற கேள்வி வருது. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, மருந்தே இல்லாத தொற்று நோய் பேண்டமிக் என்ற நிலையில் இருந்து தடுப்பு மருந்து பரிசோதனையில் இருக்கக்கூடிய தொற்று நோய் என்ற ஒரு நிலைக்கு நம்ம முன்னேறி இருக்கிறோம். எத்தனை வருஷம் ஆகுனே தெரியாது மருந்து கண்டுபிடிக்கன்னு சொன்ன நிலையில இருந்து எத்தனை மாதங்களில் வரும் என்று கேள்வி கேட்கிற நிலைக்கு நம்ம மாறி இருக்கிறோம். போலியோல இருந்து தப்பிச்சோம், பிளேக்ல இருந்து தப்பிச்சோம், இந்த தடுப்பு மருந்து இந்த தடுப்பூசிகள் வேக்சினில் இருக்கக்கூடிய பன்னாட்டு வர்த்தகத்தை குறித்த கேள்விகளை எல்லாம் தாண்டி இப்படி மருந்தே இல்லாத நோயில் இருந்து மருந்து இருக்குது என்ற ஒரு நிலையை நோக்கி நம்ம மாறி இருக்கிறோம். இது ஒரு நல்ல அட்வான்ஸ்மெண்ட். ஹைதராபாத்ல பண்ற மாதிரி அகமதாபாத்லயும் ஒரு ஃபார்மா கம்பெனி இதே மாதிரி பண்றாங்க. ஆனா உலகத்துல யாரு வேக்சினை முதல்ல கண்டுபிடிச்சாலும் இந்தியாவுடைய பங்களிப்பு இல்லாம அதை முடிக்க முடியாது. இப்ப அமெரிக்கால ஆக்ஸ்போர்ட்ல ஒரு நிறுவனம் என்ன பண்றது, ஆஸ்ட்ரான் ஒரு ஃபார்மா நிறுவனத்தோட சேர்ந்து ஒரு வேக்சினை தயாரிக்கிறாங்க. அதை பெரிய லெவல்ல உற்பத்தி செய்வதற்கான ஒப்பந்தத்தை இந்திய நிறுவனங்களோட தான் அவங்க சைன் பண்ணிருக்காங்க. இப்ப அமெரிக்கால மாடர்னா அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து எம்ஆர்என்ஏ அப்படின்ற ஒரு வேக்சின், எஃபெக்டிவான வேக்சின்றாங்க, அதை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. அதையும் ஒரு பெரிய வால்யூம்ல செய்வதற்கான அந்த ஒரு ஒப்பந்தத்தை இந்திய நிறுவனங்கள் தான் சைன் பண்ணியிருக்கு. இதை தவிரவே சர்வதேச அளவில் சீனாவின் மீதான ஒரு மிகப்பெரிய ஒரு ஒவ்வாமை ஏற்பட்டிருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். யூனிசெஃப் நிறுவனம் டிஸ்ட்ரிபியூட் செய்யக்கூடிய தடுப்பூசிகள்ல கிட்டத்தட்ட 60% தடுப்பூசிகள் இந்தியாவில் இருந்து தயாரிக்கப்படுவது என்பதெல்லாம் இந்த மருத்துவ ஆராய்ச்சி துறையில இந்தியா இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது, எவ்வளவு வேகமாக சென்று கொண்டிருக்கிறது என்பதற்கு உதாரணம். அது மிஸ்டர் அமிதாப் பச்சன் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, அல்லது நம்மை போன்ற சாமானிய ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, என்ன செய்யணும், நாம முதல்ல நோய் வராமே தடுத்துடணும். நாம வந்து கண்டிப்பா விட்டமின் சி நிறைந்த பழங்கள், விட்டமின் டி இருக்கக்கூடிய சூரிய வெளிச்சத்துல காலையில சாய்ந்திரம் கொஞ்சம் கொஞ்சம் நேரம், ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ் சொல்லப்படக்கூடிய அந்த ட்ரிங்க்ஸ், அதாவது கபசூர குடிநீர் காலையில கொஞ்சோண்டு, நிலவேம்பு நீர் சாய்ந்திரம் கொஞ்சோண்டு, இதையெல்லாம் சாப்பிட்டு அனைவரும் சாப்பிடணும், ஆரோக்கியமா சாப்பிடணுங்க, அவ்வளவுதாங்க. அப்படியே நோய் வந்தாலும் பதட்டமாக வேண்டாம். நோய் வந்தவர்கள் ரெக்கவரான ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்க்கிற பொழுது, இந்திய மக்கள் தொகையில பார்க்கிற பொழுது ரொம்ப பாசிட்டிவா நம்ம சென்று கொண்டே இருக்கிறோம். எனி டைம் இந்த வேக்சின் வந்து ப்ராப்பர் அப்ரூவலுக்கு பிறகு மக்களுக்கும் வந்துவிடும் என்ற ஒரு நம்பிக்கையோடு இருந்தால் போதும், நிச்சயமாக உலகத்திலிருந்து இந்த கொடிய கொரோனாவை கொன்று மீண்டும் மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையை மறுபடியும் தொடங்குவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் வெகு வேகமாக வளர்ந்து வருகிறது. வேற எந்த தலைப்பை பத்தி இன்னும் டீட்டெயில்டா எல்லோருக்கும் புரியும்படி நம்ம எடுத்து பேசலாம் என்பதை கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நல்ல நண்பர்களோடு இந்த நல்ல செய்தியை நீங்க பகிர்ந்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பிளீஸ் சப்ஸ்கிரைப். இது ராஜ்மோகன் ரிப்போர்ட். தேங்க்யூ.